அணுக்கழிவை இடிந்த கரையிலே வைக்கலாம் என்று இந்திய ஒன்றிய அரசு சொல்லிருச்சு. நீங்க எல்லாரும் இருக்கீங்க படித்த இளைஞர்கள், தினந்தோறும் நாளேடுகளை தொலைக்காட்சிகளை பார்க்க. தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு குரல், நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கா? அங்க வைக்க கூடாதுன்னு ஒருத்தர் பேசியது உண்டா போகிறீங்களா? இல்ல. இதே அணுக்கழிவை எடியூரப்பா முதலமைச்சராக இருக்கிற போது இந்த ஆட்சிதான் அங்க வந்து மத்தியிலே பாரதிய ஜனதா தொடர்ச்சி ஆண்டு கொண்டிருக்குது. அது இது மாதிரி இந்த அணுக்கழிவை கொண்டு போய் கோளார் தங்கவேல புதைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு, புதைக்கல புதைக்கலாம் என்று ஒரு கருத்தை அப்படி கசிய விட்ட போது, செய்தி அப்படி வெளிவிட்ட போது, கர்நாடகத்தில் வாழ்கிற இருக்கிற மக்கள் அந்த கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, கொடி கிடையாது, காங்கிரஸ் கட்சி கொடி கிடையாது, தேவேகவுடா கட்சி கிடையாது, கொடி கிடையாது, வெறும் கன்னட அந்த மண்ணின் மக்கள், கன்னட மாநில கொடி ஒன்று இருக்கு, அந்த கொடியை எடுத்துக்கொண்டு எல்லா கட்சியும் ஒன்றாக சேர்ந்து போராடி அதை வைக்க முடியாது என்று ஈர்க்கத்தை கொடுத்து நிறுத்திவிட்டார். என்னுடைய மாநிலம் உன்னுடைய புறகடை கிடையாது, பேக்யார்டு கிடையாது, கொள்ளைவாசல் கிடையாது, கொள்ளப்பக்கம் கிடையாது, இங்க வைக்க அனுமதி இல்லை. யார் சொன்னது? இந்த கட்சி ஆட்சிகள் தான். ஆனால் இன்று தமிழகத்தை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு, ஏற்கனவே ஆண்ட அதிமுகவின் அரசு, இங்க இருக்கிற அதனோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள், சுற்றுச்சூழல் சூழியல் அதுக்கு ஒரு அணியை தொடங்கினார் ஐயா கலைஞர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த அணி இப்ப எங்கிட்டு போய் மணி அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு தெரியல. திமுகவினுடைய சுற்றுச்சூழல் அணி கோயம்புத்தூர்ல என்ன செய்தது தெரியுமில்ல? கிரிக்கெட் போட்டி நடத்தியது, அதான் சூழியல் பாதுகாப்பு. கருத்தே காணா? அணுக்கழிவை இடிந்த கரையில் புதைக்கலாம் என்று ஒன்றிய அரசு சொன்னதற்கான கருத்து, உங்கள் நிலைப்பாடு, புதைக்கலாமா கூடாதா?